ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டர்டல்டோர் பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டர்டல்டோர் பீச் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 hours ஆகும். கார் ஜர்னியில் போனீங்கன்னா கூட கண்டிப்பாக 4 hours ஆகும். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கிங் இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா 1 day பிஃபோராக ப்ரீ புக் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் பார்க்குன்ற வெப்சைட்டில் £15 ஆகுது 1 day பாஸ் எடுத்திங்கன்னா. இதுவே 4 hours எடுத்தீங்கன்னா £10 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த பீச் போய் சேரத்துக்கே பார்த்தீங்கன்னா 4 hours கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா ரொம்ப லாங் ஜேர்னியாக ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ நம்ம எல்லாமே பேக்டாக வச்சுருக்கணும். வாட்டர் பாட்டிலருந்து லஞ்ச்லேருந்து எல்லாமே பேக்டாக வச்சுக்கணும். முக்கியமாக வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. ஏன்னா மேலே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கெஃபே இருக்குது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் அதெல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பீச் கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷாப்பும் கிடையாது. ஸோ கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே பேக்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நடந்து போகிறவே. அந்த மலை எண்டு வரைக்கும் நீங்கள் நடக்கணும். போக போக ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம நடக்கணும். நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும் இந்த மலையை தாண்டி போகிறதுக்கு. இந்த ட்ரக்கிங் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் கார்டன்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இது பார்த்தீங்கன்னா பைன் மரம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பைன் வந்து இந்த மரத்தில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வே நல்லா தெரியும். நாங்கள் நடந்து வந்தவே ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த பீச்சோட வியூ தெரியுது. எல்லாம் சர்ஃபிங் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் ஸ்விம்மிங்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பீச்சு. Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த டர்டல்டோர் பீச் பார்த்தீங்கன்னா சாண்ட் பீச் கிடையாது, பெபிள் பீச். ஸோ வந்து அதில் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கால்லாம் பயங்கரமாக வலிச்சுது. ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்கவே வந்துட்டு ரொம்ப கால் வலிச்சுது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூழாங்கல் தான், மணலே கிடையாது. நல்லா வந்துட்டு இந்த பீச்சுக்கு பிக்னிக் வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு அதெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டு டென்ட் மாதிரிலாம் போட்டு நிறைய அம்பர்லா செட்டப்லாம் வச்சு நிறைய பேர் வந்து கேம்பிங் பண்ணியிருந்தாங்க அங்கே. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான வெதரில் இருந்தது. நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோம்னா புளிசாதம் எடுத்துகிட்டு போனோம் ஆஸ் யூஷுவல் எங்கே போனாலும். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பசங்கள்லாம் வந்துட்டு பசிச்சிருந்தது, ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு போட் வந்து கிராஸ் பண்ணும்போது பார்க்க அழகாக இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.